ஒரு சந்தர்ப்பத்தில் செல்லதாகவே இஷா தொழுகைக்கு வரணும். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில். வர வேண்டிய நேரத்தை பாக சொல்லியாச்சு, வரக்கூடிய நேரத்தில் செல்லதாசன் வரல. கிட்டத்தட்ட பாதி இரவை நெருங்குகிறார் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருக்கிறார்கள். அணிகள் நாயகம் செல்லதாலே செல்லமா அதற்கு பிறகு வருகிறார்கள், வந்து தொலை வைக்கிறார்கள். தொலை வச்சதோட உடல தொலை வச்சு முடிஞ்ச பிறகு செல்லதாசன் பயான் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் தான் கேட்கிறார்கள். முடிக்கும் போது தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் நேரம் எல்லாம் நீங்கள் தொழுகையில் இருந்து நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ, தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் நேரம் எல்லாம் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பத்து நிமிஷத்துல நான் வந்து தொழுவிச்சிருந்தா பத்து நிமிஷம் நன்மையோட கதை முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப எவ்வளவு நேரம் தொழுகையை எதிர்பார்த்து இருந்தீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு தொழுகையை எதிர்பார்த்த நன்மை கிடைத்து விட்டது. இந்த ஹதீஸ வச்சுட்டு நானே என்ன செஞ்சிடக் கூடாது, பரவாயில்ல என்ன டைம் போட்டுருக்காரு, ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வரலாம், அரை மணி நேரம் லேட்டா வந்துட்டு சரிங்களா, நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க, உங்களை காக்க வைக்கணும்னா எனக்கு நினைப்பு இல்லை, உங்களுக்கு நன்மையை அள்ளி தரணும்னு ஆசை அப்படின்னா ஏமாற்ற கூடாது. எவ்வளவு நேரம் நாம் தொழுகைக்கென்று எதிர்பார்ப்போடு இருந்திருப்போமோ அந்த நேரங்கள் எல்லாம் தொழுகையில் இருந்த நேரங்களாக கணிக்கப்படும். தொழுகையில் இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் கிடைக்கும். நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏழு நபர்களுக்கு சொர்க்கத்தின் நிழலை தருவதாக செம்மணியாகும் செல்லவாரே செலவு சொன்னார்களே, அதில் ஒரு மனிதன் கல்புகும் செய்மசாது, அதில் ஒருவர் ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் எப்போதும் பள்ளிவாயிலோடு தொடர்பில் இருக்கும் என்றார்கள் சொல்லுவார். பள்ளிவாசலுடைய தொடர்பிலேயே அவனுடைய உள்ளம் இருக்கும், பள்ளிவாசலுடைய நினைப்பிலேயே இருக்கும், பள்ளிவாயில் குறித்தே அவன் நினைத்துக் கொண்டிருப்பானே, அவனும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலில் இருப்பான் என்று கண்மணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சமணத்துள்ளவர்கள் ஜிந்துபுரவி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னத்தஹிதல் மசாஜித ஃபி தியாரினா, எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய பகுதிகளில் உங்களுக்கு ஒரு பள்ளிகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அறிவுரை அல்ல, கட்டளை. அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பகுதிகளில் ஒரு பள்ளியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அமரனா அன் நுனம்மிஃபஹா, பள்ளியாசல கட்டினதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, கட்டிட்டோம் பெரிய பள்ளியாசல இருக்கிற ஏரியாலேயே பெரிய பள்ளி நம்ம பள்ளி தான், நம்ம பள்ளிதான் பெரிய என்று அதோடு நினைந்துகா அதை பரிசுத்தப்படுத்துவதும்படியும் செல்லதாலேஸ்வரர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். சுத்தமா வச்சுக்கணும், பெருத்த பள்ளியாசல கட்டுறதல்ல, பெரிய பள்ளியை சுத்தமாக வைப்பதிலேயும் செல்லதாசு கட்டளையிட்டாங்க, பள்ளி சுத்தமா இருக்கணும். அதையும் தாண்டி பள்ளியினுடைய உண்மையான சுத்தம் என்பது தொழுகையாளிகளுடைய தொழுகையாக இருக்கும். குர்ஆன்கள் போதப்படணும், ரிக்கர் மஜ்லிஸ்கள் நடைபெறணும், ரிக்கர்கள் அல்லாஹ்வுடைய ரிக்கர்கள் இருக்கணும், தொழுகைகள் இருக்கணும், இதுதான் உண்மையான பள்ளியினுடைய அடையாளம், அவைகள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் ஜாயிஸ் தானே, ஹலால் தானே, எல்லாம் சாப்பிட தானே செய்யலாம், ஆனால் பள்ளிக்குள் வரும்போது இதை தடுக்கிறார். மன் அக்கலமின் ஆதி சஜரத்தில் முன்சனி பலா எத்தனை மன்ன மசிதனா, இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கைது இதெல்லாம் சாப்பிட்டு அந்த வாடையோட பள்ளிக்குள்ள வராதிங்க. அந்த வாடையோட பள்ளிக்குள் வந்தால் அது மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கும். நாத்தடி சுத்தடிக்கிற பழகம்லாம் இருக்கு, இப்ப அதெல்லாம் இல்லாம தெரியா, இப்பெல்லாம் வாசமான சிறுத்தை மாறி சிறுத்தை அடிச்சாலே வாசமா விடுன்னு சொல்றாரு. நாசம் அடித்த காலங்கள்ல அந்த வாடையோட வந்து நிற்கும் போது பக்கத்தில் இருப்பவருக்கு அந்த வாடை பிரச்சனையை ஏற்படுத்தும், அவரால் நிம்மதியா தொட முடியாது. அவரோடு மட்டுமல்ல செல்லதாசன்னால் மனிதனுக்கு எதெல்லாம் கஷ்டம் கொடுக்கிறதோ அதுவெல்லாம் மலக்குமார்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் என்றார். நாட்டத்தோட வராதிங்க பிள்ளையாசனுக்குள்ள, சுத்தமா வாங்க, மனமா வாங்க. ஏன்னா இது சாதாரணமான இடம் கிடையாது. பள்ளிவாசல உங்க வீடு மாதிரி நினைச்சுக்காதீங்க, பள்ளிவாசல எல்லா